50 ரூபா நமக்கு வந்து இந்த எஸ்டிடி சார்ஜ் அந்த சார்ஜஸ்லாம் வரும். ஸோ அந்த சார்ஜஸ் போக நமக்கு 100 ரூபா மைனஸில் போனால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளஸில் போக ஆரம்பிச்சுட்டு நம்ம 57 ரூபா வந்தோடனே விற்றுலாம். ஸோ 57 ரூபா இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ விற்போம், ஆஹா நம்ம விற்றாச்சு. ஏன்னா இப்போ 57 ரூபாய்க்கு ஏன் விற்றுனா 50 ரூபா செலவினோம். ஸோ வந்து அந்த 50 ரூபா போயிட்டு அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா அது மிஞ்சும். பட் ஆனால் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம விற்ற டைமில் அது 82 ரூபாய்க்கு போயிருந்திருக்கு. ஸோ 30 ரூபாய்க்கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்துருந்துருக்கு. இப்போ பாருங்கள் 82 ரூபா 50 பைசாவில் காமிக்குது. ஸோ நான் இப்போ இது வந்து ஸ்டாக்கு, அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஈக்குட்டிக்கு பதிலாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 89 ரூபா 35 பைசா ஆவரேஜ் ப்ரைஸ் போயிருக்கு. ஆர்டர் ப்ரைஸ் வந்து 88 ரூபா 95 பைசா. ஸோ 50 ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 ரூபாய்க்கிட்ட ஒரு 1.5 ரூபாய்க்கிட்ட இருக்கிறதுனால அது வந்து 82 ரூபா 50 பைசாக்கிட்ட நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் விற்றதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்து டீட்டெயில்ஸ்னு சின்னதாக ரைட் சைட் கார்னர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தெளிவாக சொல்லிடும் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க. ஏன்னா பை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 87 ரூபா 70 பைசாக்கு நம்ம வாங்கியிருக்கோம். விற்றது பார்த்திங்கன்னா 89 ரூபா 35 பைசாக்கு நம்ம விற்றுருக்கோம். ஸோ நம்ம விற்கிற டைமில் வந்து இது ஏறி இருக்கு 87 ரூபா 70 பைசா 50 ஷேருக்கு பார்த்துங்க இன்ட்டு 50 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4385 ரூபா நம்ம வந்து வாங்கினது. இப்போ விற்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 89 ரூபா 35 ஷேரு 50 ஷேருக்கு போட்டிங்கன்னா 4467 ரூபா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 80 ரூபாக்கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதான் 82 ரூபா 50 பைசாக்கிட்ட வந்திருக்கு. நம்ம வந்து 57 ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட் செட் பண்ணி நம்ம விற்றோம். ஸோ அந்த விற்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது 30 ரூபா ப்ராஃபிட்டில் வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 200 ரூபா 300 ரூபா கூட டவுனில் போகும். எனக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. நான் வந்து இது போதும் இதை விற்றுலான்ட்டு வருவேன், பார்த்திங்கன்னா அது பயங்கரமான பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் சில டைம்ஸு. ஸோ நீங்கள் வந்து எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வந்து பண்ணுங்கள். ஸோ விளையாட்டாக பண்ண வேணாம். 89 ரூபா 35 பைசா 50 ஷேருக்கு பாருங்கள் 4467 ரூபா 50 பைசா வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பண்ணுறது. நான் இது வந்து ஜஸ்ட் ஸ்டடிக்காக பண்ணதுனால சின்ன ட்ரேடாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி காலிங் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணி காட்டுவாங்க. பட் ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையாக உள்ளதில் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் பெய்டாக போனதில்லை. ஏன்னா பெய்டானால் வந்து நிறைய பேர் வந்து 10000 20000 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க வந்து அந்த மந்த்லி ஃபுல்லாக 30 டேஸுக்கு அவங்க வந்து நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து அதை வந்து வாங்கி விற்று நமக்கு ப்ராஃபிட் செட் பண்ணி கொடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அதே பண்ணிக்கலாம்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி ஒரே டைமில் நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இது சேம் ட்ரேடிங்கு. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா யாராருக்கெல்லாம் கொடுக்குறாங்கிறத செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா நிறையா மோசடிகள் நடக்கிறது எஃப்என்ஓவில் தான் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் செட் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க எஃப்என்ஓக்கும். இப்போ நம்ம வந்து 5100 ரூபாய்க்கிட்ட போட்டிருந்தோம். நம்ம வந்து ட்ரேட் பண்ண அமௌண்ட்டு போக இப்போ வந்து ஒரு 150 ரூபாய்க்கிட்ட வந்து இதில் குறையுது. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு லேட்டராக வரும். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் எடுக்கிறாங்கங்கிறதையும் நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக 9:35 வந்திருக்கு. 9:38 நம்ம விற்றுட்டோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ண டைமே பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தான் நம்ம டோட்டலாகவே ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 80 ரூபா ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் சில பேர் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க, அதுக்கு மேலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 10 ட்ரேட் வரைக்குமே ஒரு நாள் 15 ட்ரேட்லாம் கூட பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேர் அசால்ட்டாக பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 4-5 ட்ரேட்லேயே பார்த்திங்கன்னா 30000 40000லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க, எக்கச்சக்கமாக வந்து நஷ்டமும் ஆகுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே அளவுக்கு நஷ்டமும் உண்டு, அதே அளவுக்கு ரிஸ்க்கும் உண்டு. ஸோ நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இது 90 ரூபா 75 பைசா வரைக்கும் போது பாருங்கள். நம்ம வாங்கின 86 ரூபாய்க்கு இது போயிருந்துச்சு அப்படின்னா 4 ரூபா இப்போ பாருங்கள் 91 ரூபாலாம் போகுது. ஸோ இன்கேஸ் 91 ரூபா 5 ரூபான்னு கால்குலேட் பண்ணாலும் நமக்கு 150 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கும், சாரி 250 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நம்ம விற்று ஒரு 7 நிமிஷம் தான் ஆக போகுது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 170 ரூபா அடிஷ்னலாக நமக்கு வர மாதிரி இருக்குது.
ஒரு 70 ரூபா 250 ரூபா கிட்ட வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எஃப்என்ஓட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8ஆம் தேதி, நான் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த எல்லாமே 7ஆம் தேதி எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப இன்றைக்கி க்ரோவ் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அகைன் வேலெட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5242 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 5242 ரூபாயில் வந்து 100 ரூபாய் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணார் லிங்கை வச்சு. ஸோ அதனால் வந்து அவர் மூலியமாக எனக்கு வந்தது. மிச்சம் வந்து 142 ரூபாய், அதாவது 5142 ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா 5112 ரூபாய் கிட்டே காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். 5114 ரூபா 24 பைசா இருந்திருக்கு நம்ம வந்து அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்தா நாள் பண்ணின ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு டிபி சார்ஜஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா எடுத்து போக தான் இப்போ 5242 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து 100 ரூபா மட்டும் இன்வைட்டுக்குள்ளது. நான் ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ வியூக்கு போயிட்டு ஆல் ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் என்னோடய ஓவரால் ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரிசீவ்டு ஃப்ரம் எஃப்என்ஓ வந்து 27 ரூபா 76 பைசா அவங்க ஹோல்ட் பண்ண அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டாக்ஸ்னு 229 ரூபாக்கு பாருங்க. இது வந்து நம்ம முந்தா நாள் பண்ண அமௌண்ட்டோட பேலன்ஸ் ட்ரேட் பண்ணி ஒன் டே கழிச்சு வரும்ல. ஸோ அது வந்து இது வந்து நம்ம நார்மல் ட்ரேட் பண்ண இன்ட்ராடே பண்ண. ஸோ அதோட அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா இன்வைட் ரிவார்ட் நான் சொன்ன மாதிரி 100 ரூபா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம க்ரோ பேலன்ஸில் நம்ம ஆட் பண்ண 4500 ரூபா. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருந்தது அந்த 7ஆம் தேதி காமிக்கிது பாருங்கள் க்ரோ பேலன்ஸ் டெபாசிட் 4500. அதுக்கு மேலே தான் நீங்கள் அப்படியே பண்ணீங்க இந்த 229 ரூபாயை மட்டும் நம்ம அதில் மைனஸ் பண்ணீங்க. ஸோ இது இந்த அமௌண்ட் அதில் வந்திருக்கு. ஸோ மிச்சது பார்த்திங்க அப்படின்னா வந்து 27 ரூபா தான் அதில் வந்திருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் க்ரோ ஆப்பில் சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ரிசீவ் ஃப்ரம் எஃப்என்ஓ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் கான்ட்ராக்ட் நோட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு போட்டு 7 ஜனவரி 2022 நீங்கள் என்றைக்கு ட்ரேட் பண்ணிங்களோ அந்த டேட்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் நோட் ஒன்று டவுன்லோட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு ஜஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் தான். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை மட்டும் என்டர் பண்ணி ஓப்பன் கொடுங்க. முக்கியமாக கேப்சல் ஆன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பேன் கார்டில் நம்மளோட கேப்சல் லெட்டர் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்மால் லெட்டரில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எடுக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. வந்து வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ண மாட்டாங்க. பேன் கார்டு நம்பர் தான் மோஸ்ட்லி வந்து க்ரூ ஆப்லேருந்து வர எல்லா ஃபைலுக்குமே வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் நோட்டுக்கும் அதே தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேன் கார்டை மட்டும் பேன் கார்டு நம்பரை மட்டும் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கான்ட்ராக்ட் நோட் இருக்கும் டபுள் பேஜில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இது பேசிக்காக நான் நெட்லேருந்து எடுத்தது. நான் இப்போ வந்து என்னுடைய ப்ராப்பராக வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அதில் வந்து நிறையா பேசிக் டீடைல்ஸ் உங்களை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும். இதில் வந்து செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 1800 நம்ம வாங்கின நிஃப்டி கொடுத்துருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி பை செல்லு பிஇஎஸ்என்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி வந்து 50 வாங்கியிருக்கோம், 50 விற்றுட்டோம். ஸோ கிராஸ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 87 ரூபா 70 பைசாவுக்கு வாங்கினது, 89 ரூபா 35 பைசாவுக்கு நம்ம விற்றுருக்கோம். ஸோ இதோட நெட் ரேட்டும் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிஃபோர் லீவிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4385 ரூபா 4467 ரூபா அதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக இங்கே வந்துடும். 82 ரூபா 50 பைசா நமக்கு டோட்டலாக ப்ராஃபிட் செட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் வந்து இந்த 82 ரூபாயில் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏன் 27 ரூபா மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து பே இன் அண்ட் பே அவுட் அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம விற்று நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அந்த 82 ரூபா 50 பைசா. அதில் வந்து டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை ப்ரோக்கரேஜ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 40 ரூபாய் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4 ரூபாய் 69 பைசா எடுத்திருக்காங்க. இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9% ஆன் ப்ரோக்கரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு ஐஜிஎஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து 18%. இதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 40 ரூபாயும் 4 ரூபாய் 69 பைசா இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனையும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 44 ரூபா 69 பைசா வரும். அந்த 44 ரூபா 69 பைசாவில் 18% தான் வந்து 8 ரூபா 04 பைசா. ஸோ அதை தான் அவங்க வந்து ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கே அவங்க எடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு 2 ரூபாய் எடுத்திருக்காங்க. செபி டர்ன் ஓவர் ஃபீஸ் அப்படின்னு போட்டு 0.01 பைசா எடுத்திருக்காங்க. ஸோ
இந்த நெட் அமௌண்ட் ரிசீவபிள் பேயபிள் பை கிளைண்ட் அப்படின்னு போட்டு இந்த எல்லா டிடக்ஷன் போக நமக்கு 27.76 ரூபா நமக்கு வந்து ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்மளோட அக்கௌண்ட்லேயும் வந்து கிரெடிட் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிடிப்பாங்களானா பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி பிடிக்க வேண்டியது எல்லாத்தையும் உருவியாச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது அதே மாதிரி க்ரோ ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலுக்கு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ப்ரைஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் வச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 20 ரூபீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கிறது வந்து 20 ருபி ஆர் 0.05%, அது வந்து ஈக்விட்டி ப்ரோக்கரேஜுக்கு, அதாவது நார்மலாக நம்ம இன்ட்ராடே பண்ணுறீங்களா அதுக்கு வந்து அந்த இது போகும். பட் ஆனால் இங்கே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்னா நீங்கள் வாங்குறப்போ ஒரு ஆர்டர், விற்கிறப்போ ஒரு ஆர்டர், ஸோ டோட்டலாக 2 ஆர்டரு. ஸோ ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 40 ரூபா போகுது. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து 50 ரூபா கிட்ட போகும் நம்மளுடைய சொன்னேன். ஸோ அந்த 50 ரூபா 60 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ அது போக தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து 27 ரூபா 70 பைசா நமக்கு வந்திருக்கு. இதிலே வந்து இது மட்டும் கிடையாது, இப்போ கீழே வந்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச டேர்ன் ஓவர் சார்ஜஸ் எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்காங்களாங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி ஈக்குட்டி நார்மலாக உள்ளதுக்கு இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் உள்ளது இருக்குது. இது பார்த்திங்கன்னா எஸ்டிடி சார்ஜஸ்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, செபி டேர்ன் ஓவர் சார்ஜஸ்ஸு, டிபி சார்ஜஸ்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி சார்ஜஸ் நம்ம கிடையாது, அது ஏன்னா வந்து 15 ரூபா 45 பைசா கிட்ட போகும். ஸோ அது இங்கே கிடையாதுங்கிறதுனால நமக்கு வந்து அந்த 15 ரூபா போல, அப்படி இல்லைன்னா வந்து அது 70 ரூபா கிட்ட நமக்கு வந்து செலவினமே வரும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே காமிச்ச ஸ்னாப்பை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தையும், உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். நமக்கு ஓவராலாக 82 ரூபா 50 பைசா வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து 27 ரூபா 78 அப்படின்னா மிச்சம் 54 ரூபா 74 பைசா அவங்க வந்து இந்த கமிஷன், எஸ்டிடி சார்ஜஸ்ஸு, ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. ஸோ இது சிம்பிளாக வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எஃப்என்ஓக்கு வந்து அதிகமான காசு தான் போகும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிங்க ஏன் வந்து அதிகமாக போகுதுன்னு, இதனால தான். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நான் டோட்டலாக கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 பாஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன், எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணணுச்சா பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அன்மேகஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை.